ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய எக்ஸாம் ரிசல்ட்டு இப்போ விட்டுருக்காங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கரஸ்பாண்டில் படித்தாங்க இல்லையா, அதாவது வந்து டிப்ளமாவும் சரி யூஜி படித்தவங்க, அவங்களுடைய ரிசல்ட் வந்து இப்போ விட்டுட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, சென்னை பல்கலை தேர்வு முடிவு வெளியீடு அப்படிங்கிற டைட்டலில் வந்து பார்ட்டிகள் வந்திருக்கு. அதாவது என்னன்னாக்கா, சென்னை பல்கலைக்கழக அஞ்சல் வழி கல்வித்துறையின் மூலம் நடத்தப்பட்ட இளநிலை மற்றும் டிப்ளமா தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது, சரிங்களா? சென்னை பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் வழி கல்வித்துறையின் மூலம் நடத்தப்படும் இளநிலை மற்றும் டிப்ளமா சான்றிதழ் படிப்புகளுக்கான தேர்வுகள் கடந்த 2019 டிசம்பரில் நடந்தன. இந்த தேர்வுகளின் முடிவுகள் சென்னை பல்கலைக்கழக இணையதளமான www.iidenvom.ac.in இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட தேர்வுகளின் விடைத்தாள்களை மறு மதிப்பீடு செய்ய விரும்புவோர் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய தகுதியுள்ள மாணவர்கள் ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். மேலும் விடைத்தாள் மறு மதிப்பீடு அல்லது மறு கூட்டல் செய்ய விரும்பும் மாணவர்கள் மேற்கண்ட இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதற்கான கட்டணங்களையும் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க ஆர்டிகல் தினகரனில் இனிக்கு, சரிங்களா, June 2nd வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ தினகரன். சரி, ஓகேங்க, மூச்சு வாங்குவாங்க, டக்கு டக்குன்னு பச்சிட்டு போயிட்டீங்க, சொல்ல வரீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்னக்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கரஸில் படிக்கிறவங்களுக்கு, அதாவது நான் டிகிரி யூஜி டிகிரி படிக்கிறவங்க டிப்ளமா படிக்கிறவங்களுடைய ரிசல்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், சரிங்களா, லாஸ்ட் இயர் டிசம்பரில் நடந்திருக்கு. ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை அஃபீஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ www.iidenvom.ac.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் விட்டுட்டுங்களாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து மறு மதிப்பீடு செய்யணும் இல்லை மறு கூட்டல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான அமௌண்ட் அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தேவையான அமௌண்ட்டை கட்டிவிடுங்க. ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்க்குறவங்க பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க.